அன்பானவர்களே, இது ஔரேலியஸ் ஔரேலியஸுடைய ஆலயம். இந்த ஆலயம் இங்கே ஜெர்மனி நாட்டில் பாடன் வோட்டன்போக் என்ற மாநிலத்தில் கால்ஃப் என்ற பங்கில் இர்சாவ் என்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஆலயம் கட்டியே 950 ஆண்டு, இப்போ 952 ஆண்டு முடிகிறது. இந்த ஆலயத்திற்கு பல சிறப்புகள் இருக்கிறது, அதை நம்ம ஆலயத்திற்குள்ளே போகிற பிறகு நம்ம பார்ப்போம். நாம் இப்போது இந்த ஔரேலியஸ் சர்ச்சுக்குள்ளே வரோம். அந்த ஔரேலியஸ் என்றவர் அர்மேனிய நாட்டில் பிஷப்பாக இருந்திருக்கிறார். 3வது செஞ்சுரியில் பிஷப்பாக இருந்திருக்கிறாரு. அவருடைய நினைவாக தான் இந்த ஆலயத்தை இங்கே கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஆல்டர் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்க்குறவர் தான் பிஷப் ஔரேலியஸ். அவர் இன்னைக்கு புனிதர். அவருடைய நினைவாக இந்த ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆலயத்திற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. நீங்கள் பார்க்குற இந்த பீடமே ஒரே கல்லில் இந்த பீடத்தை செய்திருக்கிறாங்க. பீடத்தின் முன்பாக நீங்கள் அந்த பீடத்தில் ஒரு திராட்சை பழத்தை திராட்சை கொத்துவை உடஞ்சிருக்கிறாங்க. பீடத்தில் நம்ம இயேசு திருப்பலி நிறைவேற்றப்ப குருக்கள் இந்த பீடத்தில் திராட்சை ரசத்தை இயேசுடைய உடலாக மாற்றுகிற பிரேயர் சொல்லி மாறுகிறது. அதை நினைவுபடுத்த திராட்சை ரசக்கொத்தை இந்த பீடத்தில் அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆலயம் தன்னுடைய வரலாறு 838ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிறகு ஆலயம் கொஞ்சமாக அந்த வேலை நிறுத்தப்பட்ட பிறகு 1046ஆம் ஆண்டில் லியோ த 9th 9வது கிரகோரியார் அவர் இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டணும்னு சொல்லி இந்த ஆலயம் இங்கே கட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அறிவுரைப்படி பெனடிக்டன்ஸ் மங்க் அவங்க இந்த ஆலயத்தை மையமாக வச்சு இங்கே அவங்களுடைய மொனஸ்ட்ரியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய மங்கினுடைய கல்லறைகள் கூட இந்த ஆலயத்தில் நாம் பார்க்குறோம். மிக சிறப்பாக அந்த ஒரு மங்குடைய கல்லறை ஒருவாளை அந்த பெரடிக்டன் மங்க் அவருடைய கல்லறை இங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 1078ஆம் ஆண்டு இந்த கல்லறை இங்கே வச்சுருக்கிறாங்க. அதை மையப்படுத்தி தான் நாங்கள் 2 வருடத்துக்கு முன்பாக இந்த ஆலயத்தில் 950ஆம் ஆண்டு விழாவை ஜூப்ளி விழாவை இங்கே நாங்கள் கொண்டாடணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் புனித ஔரேலியஸுடைய திருப்பண்டம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம பார்க்க முடியாது. அதற்காக இந்த பெட்டி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே திருப்பண்டம். ஔரேலியஸுடைய காலினுடைய தொடைப்பகுதியில் ஒரு பகுதி அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆலயத்துடைய ஒரு சிறப்பு. மேலும் இந்த ஆலயம் நற்கருணை பழை. இந்த நற்கருணை பழையிலையும் உள்ளேயும் நிறைய டிசைன் வச்சு இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, மாதாவுடைய திருஸ்வரூபம் இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடினதால் இங்கே அந்த குடியில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க விளக்குகள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 ஸ்டாண்ட் இருக்கிறது, வலது பக்கம் 2 ஸ்டாண்ட் இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 ஸ்டாண்டும் 4 நற்செய்தியாளர்கள் மத்தேயு மார்க்கு லூக்காஸ் யோவான் நற்செய்தியை மையப்படுத்த 4 ஸ்டாண்டு. அதில் இன்னும் சிறப்பு இந்த ஸ்டாண்டில் பாருங்கள், நீங்கள் 7 மெழுகுத்திரிகள் இருக்கிறது. அந்த 7 மெழுகுத்திரிகள் 7 திருவருட்சானத்தை மையப்படுத்த 7 மெழுகுத்திரிகளும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 12 மெழுகுத்திரிகள் இருக்கிறது. இப்போ 12 திருத்துதலை மையப்படுத்த 12 மெழுகுத்திரிகளை அவங்க இங்கே அமைச்சிருக்கிறாங்க. இதோட மற்றொரு சிறப்பு என்னென்னா, இதனுடைய ஜன்னல் இருக்கிற
படங்கள் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பிறகு வேற ஒரு ஃபோட்டோவில் காட்டுறேன். அப்ரஹாம், சாரி, ஆதாமுடைய படத்தை இங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ஆதாம் நடுவில் இருக்க ரெண்டு பக்கம் ரெண்டு மரம், ஜெனசிஸ் தொடக்க நூல் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். ரெண்டு மரங்களை கடவுள் அந்த தோட்டத்தில், நிறைய மரம், ரெண்டு மரத்தை சொல்கிறாங்க. ஒன்று நன்மை தீமை அறியக்கூடிய மரம், இன்னொன்று அறிவை தரக்கூடிய மரம். அந்த மரத்து நடுவில் ஆதாம் இருக்கிறார். அதனுடைய நேர் பகுதியில் புதிய ஆதாமாக இயேசுநாதரை வச்சுருக்கிறாங்க. இங்கே மரத்தால் நம்ம அங்கே சரியாக பார்க்க முடியல. புதிய ஆதாம் இங்கே இருக்கிறாங்க. பிறகு ரெண்டாவது ஜன்னலில் இங்கே அப்ரஹாமுடைய படத்தை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேதுரு அவருடைய படத்தை இங்கே வச்சுருக்காங்க. புதிய திருச்சபையை கட்டி காக்கிற பேதுருவை நம்ம இங்கே பார்க்குறோம். திருப்பம் இந்த சைடு, இந்த ஜனத்தில், இந்த ஜன்னலில் மோய்சேருடைய படத்தை வச்சுருக்கிறாங்க. அதற்கு அப்படியே அடுத்த சைடில் அவுரேலியஸ் இந்த சர்ச்சுடைய பாதுகாவலருடைய படத்தை வச்சிருப்பதும் இந்த ஆலயம்.